வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபயர் போல்ட்டோட நிஞ்சா கால் 2 புதுசாக லான்ச் ஆன ஸ்மார்ட் வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி இந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணலாம், எப்படி மொபைலோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இந்த மொபைலில் இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க, அந்த மொபைலோட ஆப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாட்ச் வந்து ஆன் ஆகிடும். சரிங்களா? ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெனுக்கு போகும். சரிங்களா? ஸோ மெனுவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது வீடியோ எடுக்கிறப்ப. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் கம்மி பண்ணிப்போம். ஸோ செட்டிங் இருக்குது, செட்டிங்கில் டிஸ்பிளே அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளஸ் அமுக்குனிங்கன்னா அதிகமாகவும், மைனஸ் அமுக்குனிங்க அப்படின்னா பிரைட்னஸ் கம்மியாகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் தள்ளிவிட்டோம் அப்படின்னா பேக் வரும். ஓகே, இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு உங்களுக்கு வால்பேப்பர் வந்து இதில் என்ன டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது சும்மா பார்ப்போம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனை உங்களுக்கு வந்து வால்பேப்பர்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது நீங்கள் அப்படி ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே மாறும். சரிங்களா? இப்போ லெஃப்ட் சைட் தள்ளோம் அப்படின்னா நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா வேணும் ஆட் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே தள்ளிங்க அப்படின்னா பிரைட்னஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், செட்டிங் இருக்கும். இதே கீழே தள்ளிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ மெசேஜ்னு இருக்கும். இதுவே ரைட் ஹேண்ட் சைட் தள்ளிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக என்னென்னலாம் தேவையோ ஆஃப் பண்ணுறது, கால் பண்ணுறது, அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மொபைலை பற்றி பார்ப்போம். ஓகேவா? மொபைலில் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்புன்றது டாஃபிட் அப்படின்ற ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ மொபைல் எடுத்துக்கோங்க உங்கள் மொபைலை. ஸோ மொபைல் எடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு நிஞ்சா கால் 2 அப்படின்னு உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். இதோ கம்மிக்குது பார்த்தீங்களா, நிஞ்சா கால் 2. ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலோட. ஓகேவா? பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் டாஃபிட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஓகே, டிஏ டாஃபிட் எஃப்ஐடி. ஓகே, இதோ கம்மிக்கிற பாருங்க. ஸோ இந்த ஆப் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணி இப்போ ஜெண்டரு, பர்த்டேட்டு, அப்புறம் ஹைட்டு, வெயிட்லாம் கேட்கும். அதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் அளவு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்புறம் ஆட்வேர் ஸ்மார்ட் ஃபோன் அதெல்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா நடுவில் இருக்க அந்த வாட்ச் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்வேர் டிவைஸ் அப்படின்னு இருக்கும், அதில் கிளிக் கொடுத்து லொக்கேஷன் கேட்கும். ஸோ இதில் லொக்கேஷன் வந்து இதில் இந்த மொபைல் ஆனில் இல்லை. ஸோ அதனால் மறுபடியும் ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு நிஞ்சா கால் 2 அப்படின்னு காமிக்குதா. ஸோ இது கிளிக் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வாட்சும் மொபைலும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்புக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டேட்டு, டைமு எல்லாமே வந்து தன்னாலே வந்து இந்த வாட்சில் அப்டேட் ஆகிடும். நீங்கள் ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. சரியா? நீங்கள் இந்த வாட்சில் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் மொபைலில் இருக்க டேட்டு, டைமிங் வந்து தன்னாலே அப்டேட் ஆகிடும் இதில். ஓகேவா? சரி, வாங்க இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்ச் ஃபேஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 5 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5 இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும், டக்கு டக்குன்னு மாறிடும். சரி, இப்போ வந்து இந்த இன்டர்ஃபேஸில் உங்களோட ஃபேஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னா, ஸோ எடிட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ விராட்டோட ஒரு மீம் இருக்குது. ஸோ அதிலேருந்து நான் இப்போதைக்கு உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிக்கிறேன், வச்சு காமிக்கிறேன் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா டன், சேவ் அப்படின்னு இருக்கும். இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் ஆகும் இது லோட் ஆகிட்டு வர்றதுக்கு. சரிங்களா? இதுமாரி வந்துடும். ஓகே, ஸோ அதில் இருக்க நீங்கள் ஃபாண்ட்டோட கலர் கூட மாற்றிக்க முடியும். சரியா? ஸோ இப்போ இந்த 5 பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்லையே, உங்களோட வாட்ச்லேயும் இருக்கும், உங்களோட மொபைல்லையும் இருக்கும். நீங்கள் டக்கு டக்குன்னு மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, கஸ்டமைஸ் ஆல்ரெடி ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுமாரி நான் டவுன்லோட் பண்ணி வைக்கணும் அப்படினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மோர் அப்படின்னு கீழே இருக்கும், நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே வரும். இது எதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு 30 செகண்டோ ஒரு 20 செகண்டோ பார்த்திங்க அப்படின்னா இது டவுன்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். நான் வீடியோ அப்படின்றதுனால நான் இதை எடிட் பண்ணிட்டேன் டக்குன்ட்டு. சரிங்களா? இப்போ நான் கிளிக் கொடுக்குறேன், டவுன்லோட் கொடுத்துட்டு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு, வந்துச்சு பார்த்திங்களா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட் பேஜில் ஆட் ஆகிடும். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6-7 மட்டும்தான் வந்து உங்களோட இந்த ஃப்ரண்ட் பேஜில் வச்சுக்க முடியும் டக்குன்னு மாற்றிக்கிற மாதிரி. மற்றதெல்லாம் நீங்கள் ஒரு அடி டவுன்லோட் பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 6 இருக்குது மொத்தமாக. ஐ திங்க் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஃபேஸ் வைக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன், ப்ளஸ் வந்து வேறு வால்பேப்பர் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அலாரம்,
அதுக்கப்புறம் ஷட்டர் இருக்குது, அப்புறம் ஃபேவரட் காண்டாக்ட் 8 காண்டாக்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வாட்ச்லேயும் ஷோ பண்ணும் சரிங்களா. அப்புறம் அதர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டைம் ஃபார்மேட்டு, யூனிட் செட்டிங்கு, டு நாட் டிஸ்டர்பு, ரிமைன் டு மூவ், அப்புறம் கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் டிடக்ஷனு, பேட்ரி சேவிங்கு, லாங்குவேஜு, ரீசெட்டு, ஆட்டோ லாக்கு, குவிக் வியூவு, அப்புறம் வந்து வேலிட் பீரியடு, அப்புறம் தண்ணி எவ்வளோ குடிக்கணும். ஸோ நான் ஆட்டோ லாக் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். தண்ணி எவ்வளோ குடிக்கணும், ஹார்ட் ரேட் வார்னிங்கு, அப்புறம் வெதரு, அப்புறம் டெம்பரேச்சர் சிஸ்டம்மு, சிட்டி, அப்புறம் ஃபிசியாலஜிக்கல் சைக்கிள் ரிமைண்டர். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதர்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ அது எது இதெல்லாம் வேணுமோ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கிரேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் இன்னொன்று மெயிலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் செட்டிங் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ மெயின் பேஜுக்கு வரோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஹார்ட் ரேட்டு, பிளட்டு, ஆக்சிஜனு, அப்புறம் வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட்டு, அப்புறம் அவுட்டோரில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஒரு ஸ்டெப்பையும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நீங்கள் நடக்கிறீங்க அது, அப்புறம் ஸ்லீப் மானிட்டரிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்குள்ளே இருக்குது. சரி, இப்போ நம்ம வாட்ச்குள்ளே போகலாமா? வாட்ச் வந்து ஒரு கிளிக் பண்ணி அப்படின்னா ஆன் ஆகும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேவையானது பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்க முடியும் சரிங்களா. அந்த ஒரு 6 சொல்லியிருப்பேன்ல அது இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன இருக்குது, சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா செட்டிங் கொடுத்துருக்காங்க, பவர் ஆஃப் ஆன் கொடுத்துருக்காங்க, டயல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்லீப்பிங்கு, அப்புறம் ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு போவோம். சாரி, ஹோம் பேஜுக்கு நம்ம சைடில் முடியுமா? ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருப்பேன், ஜஸ்ட் ஒரு வியூ பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ டார்ச் ஆப்ஷனும் இருக்குது. டார்ச் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சில இடத்துக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம மெனுக்கு போய்க்கலாம். ஸோ ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மெனு வந்துடும். ஸோ இதில் வந்து நான் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெதர் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாப் வாட்ச் இருக்குது, டைமர் இருக்குது, அப்புறம் இதுலேயும் ஸ்லீப்பிங் சைக்கிள் மானிட்டர் பண்ணுறது இருக்குது, அப்புறம் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஃபைண்ட் பண்ணுறது, அப்புறம் ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிக்கிறது. இன்னும் லைட் எரியல. ஆ ஓகே, இப்போ எரியுது, ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளை கையில் கட்ட சொல்லுது. ஓகேவா, ஸோ நம்ம பேக் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலாரம் இருக்குது, அலாரம் நம்ம மொபைலை செட் பண்ணிவிட்டு இதில் ஆன் பண்ணிக்கிறது பெட்டர். அப்புறம் ஷட்டர், வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஷட்டர் இருக்குது. நம்ம டார்ச் பார்த்தாச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அதேமாரி நான் பார்த்திங்க அப்படின்னா காலிங்கும் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி வந்து ப்ளூடூத் சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஆக்சிஜன் வந்து மானிட்டர் பண்ணுறது இருக்குது, கால் வந்து வந்துச்சு அப்படின்னா பார்க்குறது இருக்குது. அதுக்கப்புறம் கேம் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா இது என்ன கேம்னே தெரியல எனக்கு. என்ன விளாட்னாலும் ஸ்கோர், என்ன மூவ் பண்ணாலும் வந்து ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இதில். சரி, இந்த கேம் எல்லோருக்கும் தெரிஞ்சோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மோர் ஆல் சிமிலர் பார்த்திங்க அப்படின்னா நிஞ்சா காலிங் ஸ்மார்ட் வாட்ச் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதேமாரி தான் இருக்குது. இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஸ்கொயர்டாக இருக்குது ஸ்க்ரீனு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இல்லை ரைட் ஹேண்ட் சைடு இழுத்தோம் அப்படின்னா மினிமைஸ்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்ம பவர் பட்டன் அமுக்கணும் அப்படின்னா தான் மெயின் மெனுக்கு வருது. ஓகேவா, ஸோ அது ஒரு ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் கம்ஃபர்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, அதுவும் ஓகே தான். அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ஓகேவாக இருக்குது எனக்கு சரிங்களா. ஸோ கேமிங் பார்த்தாச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணி காமிக்கட்டுமா? 101 நம்ம கால் பண்ணோம், சாரி 121 கால் பண்ணோம். 121 கால் பண்ணோம் அப்படின்னா ரிங்லாம் போகுது, சவுண்டும் நல்லா தான் கேட்குது எனக்கு. நான் உங்களுக்கு வேணால் எனேபிள் பண்ணி விடுறேன், உங்களுக்கு சவுண்டு கேட்குற மாதிரி நீங்களும் வேணால் ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். ப்ரீபெய்ட் சேவைகளுக்கு 1 அழுத்தவும், போஸ்ட்பெய்ட் சேவைகளுக்கு 2 அழுத்தவும், ஏர்டெல் ஃபிக்ஸ் லைன் சேவைகளுக்கு ஃபுல் சவுண்டாக தான் இருக்கு 3 அழுத்தவும், ஏர்டெல் டிஜிட்டல் டிவி சேவைகளுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டயல் பண்ண கால் பார்த்திங்க அப்படின்னா டயல்
டயல் பேடும் இருக்குது, ப்ளஸ் வந்து ரிசீவ் ஆன காலும் இல்லை நம்ம பண்ண காலும் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். காண்டாக்டை கீழே இருக்குது, அந்த காண்டாக்ட் நீங்கள் நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணியிருக்க காண்டாக்ட் எல்லாமே அதில் ஷோ ஆகும். சரிங்களா, நீங்கள் நம்பர் போட்டும் கால் பண்ணிக்கலாம், சேவ் பண்ண காண்டாக்டில் இருந்து நீங்கள் கால் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ உள்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்சில் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கம்ஃபர்ட்டை பற்றி பேசியிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். ஸோ கம்ஃபர்ட்டை பற்றி நல்லா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா, மற்றபடி இந்த வாட்ச் வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம், பட் நான் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய யூனிஃபார்முக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் வாங்கியிருக்கேன் நான். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதர் கலர் ஓகே அப்படின்னா வாங்கிக்கோங்க. பிளாக்கு அப்புறம் வந்து லைட் ஒயிட்டாக சாரி இந்த ஆஷ் கலரில் இருக்கும், ஸோ அது நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.